கஸ்தூரி மேடம் வந்து ஒரு விக்டிம், தானே ஒரு விக்டிம். அந்த தனக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்களை அவங்க தானும் ஒரு பாதிப்பாளர்னு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பாளர்னு புரியாமல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்தூரி மேடமெல்லாம் வந்து ஒரு கருவி, அந்த பொய் வந்து எங்கேயாவது வந்து ஹிந்தியில் சொன்னது சரியாக புரியாமல் போயிட போகுது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதை கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அதை பற்றி ஏதாவது சொல்லணும். சரி, நீ அடிமையாக இருக்கிறது தான் சூப்பர், செம்மையாக அடிமையாக இருக்கியே வாவ் அப்படிங்கிறது தான் இதோட கட்டமைப்பு. எந்த அளவுக்கு தீட்டை வெறுக்கிறையோ அந்த அளவுக்கு நீ வந்து பெருமை. இப்போ இதுதான் எப்படி நவீன பிராமணியமா ஓபிசி எஸ்சி வரைக்கும் வந்துச்சு. ஹிட்லர் முதற்கொண்டு மோடி வரை எல்லா பாசிசவாதிகளும் பொய், வெறுப்பு, இதுதான் இவங்களுடைய கருவி. ஆர்எஸ்எஸ்ங்கிறது அதோட அடிப்படையே ஜாதி தான். ஸோ ஜாதி அப்படிங்கிறது பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் உயிரோடவே இருக்க முடியாது. இவங்க வந்து ஒரு கட்சியாக மட்டும் இல்லை, இந்த மொத்த சமூகத்துக்கும் இந்திய தேசத்துக்கும் எதிரானவர்கள், நமது ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிரானவர்கள். இவர்கள் நிச்சயமாக துடை தெரிந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய மனிதர்கள். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இந்திரா ஃபெலோஷிப்பின் மாநில பொறுப்பாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினருமான சுபதா தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் உங்களுடைய வீடியோ ஒன்று வந்து ட்விட்டரில் வைரலானதை பார்க்க முடிஞ்சு, அதையொட்டியே வந்து இன்னொரு சம்பவமும் நடைபெற்றிருந்துச்சு. ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நடிகை கஸ்தூரி பேட்டி கொடுத்துருந்தாங்க, அதையும் நீங்கள் பார்த்து நின்றிருக்கும். கொலைபாதகர்கள்லாம் யார், கோட்டா ஜாதி தானே அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இல்லை, இது ரொம்ப நாளாக வந்து பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயம். லைக் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போதே வந்து என் கூட இருந்தவங்க வந்து இதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே திரும்ப திரும்ப சொல்லப்படுறது வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது உயர் சாதியை சேர்ந்தவர்கள் வந்து கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, இவர் ஐயர் இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத ப்ராபகேண்டா ரொம்ப நாளாகவே கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்கு. ஸோ அதோட ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப எடுத்து வைக்கிறாங்க. பட் அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும்ல. காந்தியை போய் கொல்ல முடியுமாங்க யாராலையாவது? அனானப்பட்ட காந்தியே கொல்ல முடிகிற திறமை இருக்கக்கூடியவங்க. அது ஒரு இந்த ஜாதி இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ எந்த ஜாதியுமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை பண்ண மாட்டாங்க அல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அவங்க சொல்கிறத எப்படி பார்க்குறதுனா, அவங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்தையே அவங்க ப்ராபகேண்டா பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின் தான் பார்க்க முடியும். பட் அது உண்மை இல்லை இல்லையா? இந்த ப்ராபகேண்டாவை இன்றைக்கி 2024லேயும் இந்த மாதிரியான ஒரு ப்ராபகேண்டாவை முன்னெடுக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வருது? இந்த ப்ராபகேண்டா மூலமாக மட்டும்தான் இங்கே மேலே இருக்காங்க. யார் மேலே இருக்காங்களோ அவங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து மேலே இருக்காங்க. இது இப்போ இல்லை, இது பல நூறு வருஷங்களாகவே இது இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்வாதிகள்லாம் சாக்கடை அப்படிங்கிறது ஒரு ப்ராபகேண்டா. இந்த ஒரு ஜனநாயகம் எப்போ நமக்கு கை கிடச்சதோ அப்போலேருந்தே நமக்கு இந்த ஒரு ப்ராபகேண்டா நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். நம்மளில் நிறைய பேர் நம்புகிறோம் அரசியல்வாதிகள் எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசியல் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? மன்னர் காலம் இருந்தது. மன்னர் காலத்தில் எப்படி இருந்தது அரசியல்? ஒரு சாக்கடையாக இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, மன்னர்கள் வந்து தெய்வத்தின் அம்சம், மன்னருங்கிறவர் என்ன சொன்னாலும் ரைட்டு தான், ரைட்டாக தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ வரைக்கும்? அந்த மன்னர்கள் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும். ஸோ யார் வந்து அந்த ஒரு அப்ரெஸராக இருக்காங்களோ அல்லது ஆதிக்கம் சமூகத்தில் ஆதிக்க சமூகமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் வசதியாக இருக்கும் வரை அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து எப்போவுமே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது இவர் தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 30 வருஷம் கழித்து யார் மன்னர் அப்படிங்கிறது இப்போவே தெரியும் அந்த குழந்தை வந்து. ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன், இவருக்கு குழந்தையாக பிறக்கணும், ஆம்பளை குழந்தையாக பிறக்கணும், மொதல் குழந்தையாக பிறக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா நீங்கள் வருங்கால மன்னர். நீங்கள் எவ்வளோ பெரிய மகாபாதகராக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெண்களை என்ன கொடுமை வேணால் படுத்தியிருக்கலாம், நீங்கள் ஒரு மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லாதவராக இருக்கலாம், நீங்கள் மன்னர் ஆயிடுவீங்க உங்கள் பிறப்பினால். ஆனால் எவ்வளோ மக்கள் மேலே அன்பு இருக்கலாம், மக்களுக்காக தியாகம் செய்கிறவங்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த பிறப்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மன்னராகவே முடியாது. இந்த ஃபார்முலாவில் தான்
பல 100 வருடம் நம்ம நாடு ஓடிட்டுருச்சு. அப்போது 30 வருஷம் கழிச்சு யார் மன்னராக வருவான்னு தெரிஞ்சிடும். நான் போய் ஆச்சாரியர், நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன். ஓகே, அப்போது ஒரு முழு சங்கியாக நான் வளர்த்துறேன் கடவுள் இந்த எல்லாமே சொல்லி. ஸோ வந்து இவங்கள்லாம் கொலை பண்ணால் வந்து தலையில் இருக்கக்கூடிய முடியை மட்டும் நீ காணிக்கையாக செலுத்திட்டேன்னாக்க அது சரியாக போயிடும், அந்த தண்டனை வந்து கிடையாது. இல்லை தண்டனை தப்பு தேவி கொடுத்துட்டேன்னாக்கா உனக்கு இப்படியெல்லாம் பாவம் பிடிச்சிக்கும், இப்படி எல்லா புருடாக்கள் கப்சாக்களை எல்லாம் விட்டு அந்த ஒரு செடியை வளர்த்து இதுதான் மன்னர்னு சொல்லிட்டு வச்சு அவங்களுக்கு வசதியாக. இப்படி தான் வந்து இந்தியா முழுக்க 1000 ராஜ்யம் இருந்ததும் 1000 வருடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருந்துச்சு. இந்த காலகட்டம் வரைக்கும் அரசியல் புனிதமாக இருந்தது. இவர்கள் மிகச்சிறந்தவர்களாகவும் நல்லவர்களாகவுமே மீண்டும் 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 ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார்கள். எப்போ வந்து யார் வேணால் மன்னராகலாம், நீ மக்கள் மேலே அன்பாக இருக்கியா ஆசையாக இருக்கியா, மக்களுக்காக நீ வந்து என்னன்னாலும் செய்வியா, உனக்கு 10 பேர் ஓட்டு போடுவாங்களா, நீ தான் ராஜா அப்படிங்கிற சிஸ்டம் எப்போ வந்ததோ அப்போது ஒரு பெரிய ஸ்மாஷ். அரசியல்வாதிகள்ங்கிறவங்க மகா பாதகர்கள், எல்லாரும் மகா பாதகர்கள் அப்படின்னுங்கிற ஒரு சித்தரிப்பு வந்து நம்ம மீடியாக்கள் இன்க்ளூடிங் சினிமா அண்ட் ஃபிக்ஷன் அண்ட் நியூஸ் மீடியா. நீங்கள் சினிமான்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஞாபகம் வருது, விஷுவுடைய படங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு படத்தில் வந்து அந்த ஒரு ஒரே காம்பவுண்டுக்குள்ளே வீடுகள் இருக்க மாதிரி இருக்கும், துணி கேட்கும்போது இந்த பேண்ட் யாருதுன்னு சில அயன் பண்ணக்கார் வந்து கேட்கும்போது 67க்கு அப்புறம் நான் பேண்ட் போகிறதே விட்டுட்டேன் அப்படின்னு 67 வருஷம் குறிப்பிடுவார். அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும். 67 தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஓகே, தமிழ்நாடு சிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி, வளர்ச்சி இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து விஷு 67 அப்படிங்கிறத நிறைய படங்களை குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது இப்போதான். ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்புகளை அன்னைக்கு செஞ்சாங்க, இன்னைக்கும் அதை ஏன் தொடருது? தொடர்ந்தாதானே அவங்க தொடர முடியும். அவர்கள் தொடர வேண்டும் என்றால் இந்த கட்டுக்கதைகளும் சித்தரிப்பும் தொடர்ந்தால் மட்டுமே நடக்கும் இல்லையா? நீங்கள் ஏன் வந்து ஒரு கடவுளின் அம்சமாக ஒரு ஜாதியை பார்க்குறீங்க? நம்மளை மாதிரி தானே பிறந்தாங்க அவங்களும், வேற எங்கேயாவது பிறந்தாங்களா? நிஜமாவே வந்து நம்மளை மாதிரி தான் பிறந்தாங்க. அப்போ ஏன் வந்து அவர்கள் மட்டும் புனிதர்கள்? இது அதாவது கோர்ட்டில், மோடியோட ஆட்சியில் கோர்ட்டில் சொல்கிறாங்க இவர்கள் பிராமின், இன்னும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக எல்லா பிராமினும் கெட்டவங்க கிடையாது, எவ்வளவோ நல்லவர்கள் நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? பட் இது நல்லவங்கன்னு ஒரு ஜாதியை பிராண்ட் பண்ணாலும் தப்பு, கெட்டவங்கன்னு ஒரு ஜாதியை பிராண்ட் பண்ணாலும் தப்பு. பட் இது மீண்டும் மீண்டும் இதே தான் ஒரு சித்தரிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்படி மட்டும்தான் அவர்கள் வந்து செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் மூடி மறைக்க முடியும். கஸ்தூரி விவகாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ப்பனர்கள் வந்து பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவங்களே கூட வந்து ஒரு பார்ப்பனிய அமைப்பு சார்ந்த ஒரு மேடைக்கு போகும்போது கொச்சையாக சில ஆபாச வார்த்தைகள் வச்சு அவங்கள திட்டின சம்பவங்கள் கூட இருக்குது. பெண்களை இழிவாக தான் பார்க்குறாங்க, தானும் இழிவாக தான் நடத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சும் அதை இவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் சக பெண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை, இந்த சமூகம்னு செயற்கையாக ஒரு முத்திரையை குத்தி அவங்கள இழிவாக இவங்க பேசுகிறாங்க. தான் அடிமையாக இருக்கோங்கிறத தெரியாமல் இன்னொருத்தர் பேசுகிறாங்களே, இந்த மனநிலை எப்படி மேடம் புரிஞ்சுக்கிறது? இந்த மனநிலை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வழியாக புரிஞ்சுக்கணும். சரி, நீ அடிமையாக இருக்கிறது தான் சூப்பர், செம்மையாக அடிமையாக இருக்கிய வாவ் அப்படிங்கிறது தான் இதோட கட்டமைப்பு. பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து நீ எந்த அளவுக்கு வந்து நான் நாய். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தருடைய பாடல்களுக்கு நான் நாயேன் பேயேன் அப்படிலாம் சொல்லிப்பார். தன்னை ரொம்ப இழிவாக பார்த்து கடவுளோ அல்லது யாரையோ ஒருத்தர் ரொம்ப உயர்வாக பார்க்கறது அவங்க தான் குட், அதுதான் நல்ல விஷயம், அப்படி இருக்கிறது தான் பெருமை அப்படிங்கிற கட்டமைப்பில் வர்றது இது. ஸோ ஒரு பெண் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து என் கணவனுக்கு அடிமையாக இருக்க தெரியுமா, நான் எந்த அளவுக்கு வந்து, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க முன்வாசல் தெரியாமல் இருப்பாவ அந்த அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் வீட்டு அக்கா முன்வாசல் தெரியாமல் வளர்ந்தாவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. இல்லை, அந்த முன்வாசல் தெரியாமங்கிறதுக்கு பின்னாடி தன்னுடைய வீட்டின் முன்வாசல் அவங்களுக்கு தெரியாது, முன்வாசல்லையே இருப்பாங்க. இங்கே பிறந்ததுலேருந்து அந்த பெண் வந்து பின்வாசல்லையே இருப்பாங்க, சமயக்கட்டு இது தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தன்னுடைய வீட்டு மின்வாசல் கூட தான் போனதில்லை, அந்த அது ஒரு பெருமை. அப்படி ஒரு அடிமையாக
தன்னுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், எங்கனாலும் போகிறது வர்றது, ஒரு காக்கா குருவி கூட எங்கனாலும் போகுது வருது, அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை கூட தியாகம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெருமை என்று பெண்ணுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு இதுவாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ தான் வந்து தீட்டு அப்படின்னு பார்த்துக்கிறது, இன்னொரு பெண்ணை தீட்டு அப்படின்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து பெருமை. நீ எந்த அளவுக்கு தீட்டை வெறுக்கிறியோ அந்தளவுக்கு நீ வந்து பெருமை. இப்போ இதுதான் எப்படி நவீன பிராமணியமாக ஓபிசி எஸ்சி வரைக்கும் வந்துச்சு, எல்லாருக்கும் நவீன பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு இதுவாக வருது. எப்படி வருது அப்படின்னா, ஓ நீங்கள்லாம் வந்து துளசி தொடுவீங்களா, துளசி தொடமாட்டிங்களா, லைக் இப்போ ஒரு பொண்ணு வந்து சடங்காகுது பெரிய மெச்சோர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து இப்படி ஃபங்க்ஷன் பண்ண மாட்டிங்களா, நீங்கள்லாம் வந்து ராத்திரி 12 மணி ஆனாலும் நாங்கள் தலை குளிப்போம் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே பெருமையாக சொல்கிறது இருக்குல்ல. நீ குளி குளிக்காமல் போ, நீ என்னவோ பண்ணு, உன் லைஃபு உன்னுடைய பர்சனல் விஷயம், நீ என்னவோ பண்ணு, பட் அதை ஒரு தீட்டு புனிதம்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு பெரிய இது இப்படிலாம் இருந்தால் பெருமை அப்படின்னு கொண்டு வர்றது இருக்குல்ல, அதுதான் அந்த பிராமணியம். ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை ஒடுக்குவதற்காக இவர்கள் கண்டுபிடித்த அத்தனை கருவிகளையும் அந்த பெண் பெருமையாக அணிந்து கொள்ளும்படியாக அந்த பெண்ணுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ கஸ்தூரி மேடம் வந்து ஒரு விக்டிம், ஸோ தானே ஒரு விக்டிம், அந்த தனக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்களை அவங்க தானும் ஒரு பாதிப்பாளர்னு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பாளர்னு புரியாமல் அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இன்னும் பல்வேறு ஜாதி மக்களோடு அவங்க பேசணும், பல தலித் குடும்பங்களுக்கு பல ஜாதி இடங்களுக்கு அவங்க போய் பார்த்து பேசி புரிஞ்சு பழகி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க மனம் மாறும். அந்த இன்டர்வியூட இன்னொரு பாட்டில் வந்து இன்னொரு விவகாரம் பேசப்பட்டிருக்குது, என்ன அப்படின்னா மோடியுடைய குற்றச்சாட்டுகள், மோடி பேசினதில் தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறது மேடம், மோடி பேசின விஷயங்கள் வந்து ஒன்று ரெண்டு இல்லை, அந்த 21ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியான பொய்கள் அப்படின்னு, இன்னைக்கு வந்து வெறுப்பு பேச்சுங்கள் தானே வரிசையாக வந்து அது பொய்களாக இருக்குன்னு இன்னைக்கு வந்து ஸ்கோலர் ஃபேக்ட்ஸுக்கு ஆர்டிக்கலே போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை சரின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, அந்த மோடி அப்படிங்கிற பிம்பம் ஒரு பொய்யினுடைய ஒரு பிம்பம். அதே போல் அந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய மொத்த ஒரு சித்தாந்தம், அவங்களுடைய எல்லாமே, அவங்களுடைய ஜாதி மதம், அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய லீடர்ஸ், இவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புக்கான ஒரு காரணமே இருக்காது. ஒரு மனுஷன் எதுங்க வெறுக்கணும், வெறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுக்கணும்னா, ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சமூகமாக கூடணும் அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வெறுக்கணும். அவங்கள வெறுக்கணும்னா எப்படி வெறுப்பீங்க? அவங்களுக்கும் ஒன்ன மாதிரி தானே கை காலில் இருக்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் எப்படி வெறுப்பீங்க? அந்த வெறுப்பதற்கான காரணங்கள் அத்தனையும் பொய். இப்போ இவங்க சொல்கிறாங்களே இவர்கள்லாம் கொலை பாதகர்கள் சொல், பொய். அத்தனை வெறுப்புக்கு பின்னும் பொய் தான் இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா ஒரு மனுஷன் வெறுக்கிறதுக்கு காரணமே தேவை கிடையாது. ஸோ இந்த பொய், இந்த வெறுப்பு, இது ரெண்டுமே ஒன்றா போகிற ஒரு விஷயம். ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்போதுமே பொய் தானே சொல்லியிருக்காரு. எல்லா வெளிநாடுகளில் கூட ஒரு பிரதமர் இப்படிலாம் பொய் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபாசிசம் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லேயுமே ஃபாசிசம் அப்படிங்கிறது வந்து பொய்யினாலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஹிட்லர் முதற்கொண்டு மோடி வரை எல்லா ஃபாசிசவாதிகளும் பொய், வெறுப்பு, இதுதான் இவங்களுடைய கருவி. இப்போ எலெக்ஷன் வேறு வர்றதுனால வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த டைம் தான் மேக்ஸிமம் பீக்காக அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்தூரி மேடமெல்லாம் வந்து ஒரு கருவி, அந்த பொய் வந்து எங்கேயாவது வந்து ஹிந்தியில் சொன்னது சரியாக புரியாமல் போயிட போகுது, இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதை கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அதை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. மோடியுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் அவர் முடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் 10 ஆண்டுகளை தொடர்ச்சியாக முடிச்சது அப்படின்னு பார்த்தா 3வது பிரதமர் அவர் தான், நேரு, மன்மோகன் சிங், அடுத்தபடியாக இவர் தான். இந்திரா காந்தியுடைய இது கூட 10 ஆண்டு தொடர்ச்சியாக சிங்கிள் டேம் அவங்க இருந்த மாதிரி தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு டேர்மை வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார், ஆனால் அவருடைய பேச்சுகள் வந்து அதுக்கு உண்டான அந்த ஸ்டேச்சரில் இல்லை அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னொன்று, அவங்க பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கும் போது வந்து 400 ஆரம்பித்தாங்க, 300 ஆச்சு, இப்போ அதை பற்றி பேசுகிறதே காணும். காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து 5ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சுருக்கேன், April 5ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. முதல் ஒரு வாரத்துக்கு வந்து அதை பற்றி மோடி பேசல, 19ஆம் தேதிக்கு பிறகு தான் அதை கையிலேயே எடுத்து பேசுகிறார். இதை சிதம்பரமும் வந்து கோட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த
சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, மோடியோட நடவடிக்கைகள் ஏற்பட்ட மாற்றம் எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அந்த காங்கிரஸோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து புரட்சிகரமான மேனிஃபெஸ்டோ அப்படின்னு 100% நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஒரு செக்டார், ஒரு மனுஷனை விடலைங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்குமான, எல்லாருக்கும் என்ன தேவையோ அந்த விஷயங்கள் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. ஸோ மக்கள் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் பேச ஆரம்பித்தா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மீடியாலாம் வச்சு நீங்கள் ஒரு அஜெண்டா செட் பண்ணுவீங்க. நாங்கள் இந்து முஸ்லீம்னு பேசணும், இல்லை புல்வாமான்னு பேசணும், இல்லை என்னத்தையாவது ஒன்று பேசணும், இல்லை செங்கோல்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஜெண்டா செட் பண்ணுவீங்க. நாங்கள்லாம் லூஸ் மாதிரி அதையே பேசிக்கிட்டு இருந்தோம், இதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு கிராஸ் ரூட் லெவல் ரீச் வந்து அந்த ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்தினால் கிடைத்தது மூலமாகவும், ஸோ மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் அவங்க கூட இருக்கக்கூடிய பலவிதமான சோஷியல் ஆக்டிவிட்டி ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள், யாரெல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே இறங்கி காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் அது அடித்தட்டு அளவில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது தெரிஞ்சு வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் கொடுத்த மேனிஃபெஸ்டோ பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ இதை வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ள அந்த முரண்பாடுகள் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் மோடி முன்வைக்கும் போது கூட வந்து ஒரே பிரதமரை வந்து அவங்களால முன்வைக்க முடியல, 5 வருஷத்துக்கு 5 பிரதமர்னு சொல்கிறாங்க, பிரதமர் பதவியை வச்சு இவங்க சீட்டுக்குலுக்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? மன்மோகன் சிங் சார் கூட அப்புறம் தான் எலெக்ட் பண்ணாங்க. மன்மோகன் சிங்கை நாங்கள் பிரதமராக வைப்போம், எங்களை பிரதமராக வைப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி பண்ணலை. அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுத்தாங்க. எந்த குறைச்சல்? அந்த 10 வருஷம் இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு? 3 மடங்கு வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடச்சிச்சு, எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம், போஸ்கோ சட்டம், கிரீன் ட்ரிபியூனல்ஸ், ஆர்டிஇ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், எவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்துச்சு, வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஸோ எல்லாமே வந்து இவங்கெல்லாம் தான் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறது அதுக்கு முன்னாடி அறிவிக்கல. அதனால் என்ன, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, 2024 இருந்த அந்த மாதிரியான அலையன்ஸ் இப்போ 2024 இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் 2004 இருந்ததுக்கும் 2024 ஒரே மாதிரியான ஃபார்மேஷன் தான் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அன்னைக்கு வந்து திமுக தலைவராக கலைஞர் இருந்தார், அவர் வந்து நேஷனல் கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சாங்க, பட் அவங்க வந்து இது கேட்கல, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவங்க யோசிக்கல. பட் இப்போவும் திமுகலாம் துணை பிரதமருங்கிற ஒரு கனவுல இருக்கதா சொல்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அந்த கனவுல இருக்கார், மம்தா பானர்ஜி இருக்காங்க, சரத்பவார்கிட்ட அந்த கனவு இருக்குது, தேஜஸ்விக்கு கனவு இருக்குது, இல்லை லல்லு அந்த கனவுல வருவார். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அந்த பிரதமருடைய இருக்கைக்கு ஆசைப்படும் போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்கல. ஏற்கனவே அதனால தான் நிதிஷ்குமார் வெளியே போனார் அப்படிங்கும்போது, ஸோ அந்த நாற்காலியை சுற்றியே வந்து கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது, இது தாக்கு பிடிக்குமாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ தாக்கு பிடிக்குது, தாக்கு பிடிக்கலை, எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்று நினைஞ்சிருக்கோம், அது வந்து பிஜேபி எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால் அந்த நோக்கம் தெளிவாக இருக்கிற வரை இது ஐடியாலஜிக்கலாக ஒரு ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுனால இது உடையும் அல்லது இது வந்து எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. இந்த கனவுகள் வந்து எல்லாருக்கும் இருக்கலாம், அது எல்லாருடைய உரிமை, அதை வந்து காங்கிரஸ் கட்சி எப்போவுமே மதிக்க தான் செய்யும். ஸோ என்ன சீட்ஸ் வருது, மக்கள் யாருக்கு எப்படி ஓட்டு போடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளே 300 சீட்ஸ்க்கு மேலே நம்ம நிற்கிறோம். ஸோ இதில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்குவோம். பார்த்துட்டு யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்ணி சி. காங்கிரஸ் எப்போவுமே வந்து பேசுகிறத நம்புவோம், பிஜேபி பேசுகிறத நம்பாது, அது யாரையும் சமமாக பார்க்காது, பேசுகிறத நம்பாது, அதுக்கு வந்து பலவிதமான மோசமான வழிகள் மட்டும்தான் அதுக்கு தெரியும். பட் காங்கிரஸ் வந்து எப்போதுமே நெகோஷியேஷனை, ஒரு பேச்சுவார்த்தையை நம்பக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அந்த டெமோக்ரஸி அது ரீசனபிளி ஃபாலோ பண்ணுறதுனால தான், அதாவது நம்ம கண்ட்ரியில் சோஷியல் டெமோக்ரஸி எவ்வளோ இருக்கோ அதோட கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுடைய டெமோக்ரஸி இஸ் ஃபார் பெட்டர். ஸோ அதை ஃபாலோ பண்ணதுனால தான் 138 வருஷம் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இவ்வளோ அழகாக செயல்பட்டுருக்கு. ஸோ அதனால்
அதனால ரொம்ப சிறப்பாக நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எந்த குறைபாடும் இல்லை. பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டீங்க ஐடியாலஜிக்கலாக ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு. ஐடியாலஜி அங்கே பிரதானமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க முரண்கள் வந்து அதிகமாக இருந்திருக்காது. உதாரணத்துக்கு கேரளாவில் வந்து வயநாடில் சிபிஐ போட்டி போடுறாங்க, விமர்சனம் வந்து பாஜக எடுக்கக்கூடிய விமர்சனத்தை சிபிஎம் எடுக்குதாங்க, அவங்க லெஃப்ட் ஃப்ரண்ட் எடுக்கிறாங்க. பப்பு அப்படின்னு பிஜேபி காயின் பண்ண வேர்டில் ராகுல் காந்தியை காயின் பண்ணுறாங்க. ராகுல் காந்திக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறார். மேற்கு வங்கத்தில் கூட்டணிக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன்னு மம்தா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட இடங்களில் எதிர் கேண்டிடேட் கூட்டணிக்குள்ளே இருக்கவங்களே போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது? அரசியலில் இது எல்லாமே எப்போவுமே நடக்கிறது தானே, இது ஏதோ புதுசாக நடக்கலையே, இது எல்லாமே எப்போவுமே நடக்கிறது தான். காங்கிரஸ் கட்சி 100 வருஷத்துக்கு மேலே இது எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்கு, ஒரு கட்சியாக இது எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்கு. ஒரு சமுதாயமாக நம்ம எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் எதிர்க்கிறது இல்லையா, நம்ம குழந்தைகிட்ட நமக்கும் எதிர்க்கிறது இல்லையா. ஸோ இது எல்லாம் சின்ன குறிக்கிட்டு மேடம், இது வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு, ஒரு நூற்றாண்டு நம்ம பார்த்துருக்கோம்னாலும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வேற. இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் சொல்கிறபடி பார்த்தா நாடே வந்து அழிவின் இடத்துல இருக்குது, அழிவின் உச்சத்தில் இருக்குது. இந்த தேர்தலில் தோத்துட்டா விட்டுட்டோம்னா அடுத்த தேர்தலே இருக்காது, ஜனநாயகமே செத்துரும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த ஒரு இடத்துல நாட்டை கொண்டு வச்சுட்டும் அந்த இடத்துல சொந்தமாக அவங்களுடைய ஈகோவையும் இதையும் முன்வைக்கிறது அப்படிங்கும் போது மக்கள்கிட்ட அந்த பார்வை என்னவா இருக்கும்? இல்லை, அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து எல்லா கட்சியிலையும் எப்போதும் இருந்துக்க தான் செய்கிறாங்க. சி, ஒருத்தர் வந்து பேசுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பெரிய அந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி பேசுகிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. அண்டு ஒரு ஒரு கட்சி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ப்ளே பண்ண தான் செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு புரிஞ்சு தானே இருக்குது. ஸோ எனக்கு என்னவோ இதில் பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு தோணலை. ஸோ அதாவது இந்த இந்த கட்சிகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து பல பத்தாண்டுகள் தன் உழைப்பை போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருமே பல பத்தாண்டுகள் மக்கள்கிட்ட நடையாக நடந்து அவ்வளோ உழைப்பை வந்து அவங்க வெயிலையும் மழையிலையும் போட்டிருக்காங்க. அப்படி தான் ஒரு கட்சியை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போ அதில் அவங்க வந்து இவ்வளோ பெரிய தேசத்தில் இவ்வளோ ஒரு ஜாதி, இவ்வளோ மதம், இவ்வளோ விஷயம் இருந்த போதும் அவங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க இல்லையா, இதை நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும், இந்திய பிரஜைகளாகவே, நான் காங்கிரஸ் கட்சின்ட்டே விட்டுருக்கேங்க, பிரஜைகளாகவே நாம் மிகப்பெரிய நன்றியை நாம் செலுத்தணும். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் பல ஃபாசிச நாடுகளில் நடக்கலை, ரஷ்யாவில் நடக்கலை, பல நாடுகளில் ஃபாசிசம் அந்த நாட்டை கவ்வும் போது அதனுடைய எதிர்கட்சி தலைவர் ஒன்று அவரே ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருந்திருக்கார், அதனால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. இப்படியாக எதிராக ஒரு நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் நிற்கக்கூடிய ஜனங்கள் கட்சிகளாக பாலிட்டிக்ஸில் கிடைக்காமல் போனதனால் எத்தனையோ மிகப்பெரிய நாடுகள் சர்வாதிகாரத்துக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்து பல நாடுகள் இன்றைக்கி சர்வாதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது எந்த ஒரு பாயிண்டில் சர்வாதிகாரத்துக்குள்ளே விழுந்துச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒரு சரியான சித்தாந்தத்திற்காக நிற்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் அந்த காலகட்டத்தில். ஏன்னா இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி பிடிக்கிறக்குள்ளே செத்துருவோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த 140 கோடி பேருக்கும் மட்டுமில்லை, அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் இல்லைன்னா, ராகுல் இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டணி இப்படி இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். இது என்ன மாதிரி நாடு, ஒவ்வொரு கட்சியும் என்ன மாதிரி, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயே அவ்வளோ கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருக்குது, ஆனால் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் போயிட்டா விட்டுருவோமா, பிடிச்சி போடலாம் எல்லாரும் சேர்ந்து. அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜையையும் எப்படி வளர்த்துருக்குன்னா, நாங்கள் இந்த நாட்டை விடமாட்டோம் அப்படின்னு தான், ஆல் இண்டியன்ஸ் ஆர்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்கு நம்மளை. இது ஒரு ஒரு கட்சிக்குமே பொருந்தும். நிறைய கட்சிகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே முன்னாடி இருந்து வெளியே போனவங்க தான் கட்சிக்குள்ளேயே திரும்ப வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கிறது தான். ஸோ அந்தந்த விஷயத்தில் அவங்க ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அவங்க வெளியே கூட வருவாங்க. சி, ஃபார் எக்ஸாம்பிள், 6 வருஷம் பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். அவர் கோச்சிக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போனார்.
ஸோ கோச்சுக்கிட்ட அவர் போனதும் அவரும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் தமிழகத்துக்கு செஞ்சார். அவர் போனாலும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வந்து அந்த சமூக நீதியை இன்னைக்கு வரைக்கும் முன்னெடுத்துட்டு இருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2013-2014 காங்கிரஸ் கட்சி இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுச்சு. இன்னைக்கும் அது சாதி சமத்துவத்துக்காக, சாதியற்ற ஒரு சமூகத்துக்காக அது வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கு காங்கிரஸ். ஸோ இது வந்து ஒரு தொடர் பயணம். மனிதர்கள் நாம் பல இடங்களில் நாம் பேசி கலந்து அந்த பேச்சுவார்த்தையை, அந்த சமத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தை நம்பி நம்ம இதை நிச்சயமாக முன்னெடுத்து சொல்வோங்கிற நம்பிக்கை எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசும்போது காங்கிரஸில் வந்து தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க, தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படும். அதை தாண்டி தேர்தல்னு ஒன்று வந்துட்டா காங்கிரஸ்குள்ள வந்து சீட்டு கொடுப்பது அப்படிங்கிறதுல வந்து இழுபறி நீடிக்கும். கடைசி நேரத்தில் தான் சீட்டு போடுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து எந்த கொடுமாவையும் எரிக்காமல் இந்த வாட்டி தேர்தல் சந்திச்சு முடிச்சிட்டாங்க. பட் வட மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை காங்கிரஸ் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஏற்கனவே சூரத்தில் வந்து கேண்டிடேட்டை வந்து அவர் பாஜக கிட்ட ஒரு டீல் பேசிட்டாருன்னு இப்போ 6 வருஷம் வந்து அவரை நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ இந்தூரில் நடந்திருக்கு. இப்போ இந்தூரில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு பாஜகவில் இணைஞ்சிருக்கார். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சிக்கல் இருக்கா? எல்லா கட்சிக்குமே இருக்குல்ல, நீங்கள் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. எந்த கட்சியிலேருந்து யார் விலகி போகலை வரலை, இது எல்லாமே வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். இது காங்கிரஸ் கட்சி மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறக்கான, இல்லை காங்கிரஸில் மட்டும் இது தப்பு நடந்தது நாங்கள் பயங்கரமாக நாங்கள் செலுத்துப்போம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பேட்டர்னாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். எல்லா கட்சியிலுமே இது நடக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் இது நடக்கக்கூடிய விஷயந்தான். கம்பேரிட்டிவ்லி காங்கிரஸ் இஸ் டூயிங் ஃபார் பெட்டர்னு தான் நான் வந்து சொல்வேன். கம்பேரிங் டு மெனி அதர் பார்ட்டிஸ் ஐ வுட் சே தட் இங்கே இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ரீஜனல் ப்ராப்ளம்ஸுக்கும் மக்களுடைய மிகவும் புரிதல் குறைந்த மக்களுடைய ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் இஸ் டூயிங் ஃபார் ஃபார் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னங்க 10 வருஷம் தான் நீங்கள் வேறு கட்சிகிட்ட கொடுத்தீங்க, நாடு இருக்குமா புட்டுக்குமான்னு தெரியலையே சார். இன்னைக்கு ஜனநாயகம் இருக்குமா புட்டுக்குமான்னு தெரியலல்ல, 10 வருஷம் தான் நீங்கள் கொடுத்தீங்க வேறு கட்சியில். ஸோ காங்கிரஸ் இருந்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பயம் வரலையே, ஜனநாயகமே அழிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு பயம் வரலையே. அப்படி ஏதோ ஒரு டைம் வந்தால் கூட உங்களுக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு திறமை வந்து உங்கள் ஜனத்துக்கிட்ட இருந்துச்சு, எல்லாம் திரும்ப சரியாக நடந்துச்சு இல்லையா. இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக போயிருமோ அப்படின்னு ஒரு ஒரு கட்சியில் இருக்கவங்களும் ஒரு ஒரு தலைவர்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்ட தலைவர்கள் பயத்தில் இருக்காங்க, நாடு இருக்குமா இல்லையான்னு தெரியலிங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு 10 வருஷத்தில் போயிடுச்சு இல்லை. ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு, வி ஆர் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். வை? பிகாஸ் வி ஆர் தி லார்ஜஸ்ட் பார்ட்டி, வி ஆர் தி ஓல்டஸ்ட், தி லார்ஜஸ்ட் ஓல்டஸ்ட் பார்ட்டின்னு கேளுங்க. வேர்ல்டு ஃபுல்லாக தி லார்ஜஸ்ட் ஓல்டஸ்ட் பார்ட்டி இஸ் காங்கிரஸ். ஸோ ஹவு, எப்படி நீ 138 வருஷம் இத்தே பெரிய நாட்டில் இத்தனை மொழியை வச்சுட்டு நீ இது எப்படிடா நீ கட்சி நடத்துகிற அப்படின்னே மற்ற நாடுகள்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறோம். என்ன பேசுறியோ கேளு, நீ என்ன பேசுறியோ பேசு, நீ என்ன பேசுறியோ பேசு, பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஸோ இந்த சண்டைகள் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். நீங்கள் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சியில் நிறைய கோஷ்டிகள் இருக்குது, நிறைய அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோஷ்டிகள் இருக்கிறது தானே ஆரோக்கியம், நிறைய பேர் இருக்கிறது தானே இங்கே ஆரோக்கியமே. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு சீமானோட கட்சி எடுத்துக்கோங்க சார், சீமானை எதிர்த்து பேசிட்டு அல்லது சீமானுக்கு உடன்படாமல் நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா? அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நாங்கள் நீக்கிறோம் பண்ணுவீங்களா இல்லையா? இங்கே நீங்கள் ராகுல் காந்தி உட்பட, மல்லிகார்ஜுன கார்கே உட்பட நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் கருத்தியெல்லாம் நீங்கள் எதிர்க்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் கட்சிக்குள்ளே. அப்படி ஒரு ஜனநாயகம் எப்போதும் இங்கே உண்டு. ஸோ கட்சி எடுக்கிற ஒரு பாலிசியோ இல்லை ஏதோ ஒரு டிசிஷனுக்கு கூட நான் இதில் உடன்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுரிமை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எப்போதும் உண்டு. இன்னொன்று, 6 தலைமுறையாக இருக்குது இந்த கட்சி. ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்தந்த தலைமுறையின் மனசாட்சிகளை இது எப்போதுமே ஈர்த்திருக்கு. எப்போதுமே இந்த கட்சி வந்து அந்தந்த தலைமுறையில் இந்த கட்சியின் முக்கியத்துவத்தை, இந்த சித்தாந்தத்தின் முக்கியத்துவத்தை, இது எந்த நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சுருக்கு அப்படிங்கிறதை புரிஞ்சு புரிஞ்சு அந்தந்த காலகட்ட இளைஞர்களும் பெண்களும் பல்வேறு ஜாதியிலும் மதத்திலும் இருப்பவர்கள் இதில் இணைஞ்சு இதை மறுகட்டமைப்பு எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க.
ஸோ ஆறு தலைமுறைகளாக இது நடக்கிறது. இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். கேண்டிடேட்ஸ் வேறப்பா பிஜேபி பக்கம் போகிறாங்கும் போது அந்த இடத்துல ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காங்கிரஸ் வந்து இழந்துருது இல்லை. சூரத்தில் இப்போ அண்ணா போஸ்டாக பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க, இந்தூரில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணவர் மாறிட்டார். ஸோ அந்த இடத்துல காங்கிரஸுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி லூஸ் ஆகுது இல்லை? நிச்சயமாக அது ஃபைட்டிங் கெப்பாசிட்டி லூஸ் ஆகுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும். அவங்க வருவாங்க காங்கிரஸ்குள்ளே, அதை புனரமைப்பாங்க. அடுத்த 5-10 வருஷத்தில் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடம். அப்படி தான் இந்த நாடும் இந்த கட்சியும் எப்போதுமே வளர்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இந்த பிரச்சாரத்தில் பாஜக அதிகமாக முன்னெடுத்தது, பாஜகவினருக்கு சாதாரணமாக முன்வைக்கப்பட்ட விஷயம் வந்து பெண்கள் பாதுகாப்பு. ராஜஸ்தானில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்து அசோக் கெலாட் ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணாங்க, அவர் ஆட்சியும் இழந்துட்டார். அதை தாண்டி வந்து இன்னைக்கு நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பாஜகவுடைய வேட்பாளர்கள் எல்லாமே வந்து பெண்கள் பிரச்சனையில் சிக்கும் நபர்களாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுடைய தாலி ஏற்றுவாங்கன்னு மோடி சொல்வார். ஆனால் இங்கே வந்து முன்னாள் பிரதமருடைய பேரன், அவ்வளோ பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, ஆனால் கேக் ஆர்டர் வாங்கி வச்சாங்கிறதுக்காக அவரை பற்றி பேசலை. மீண்டும் கேண்டிடேட் அவர் வந்து இப்போ நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாருங்கிறாங்க. அந்த பக்கம் பிரிஜ்பூஷன் சிங். ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளூரில் ஒரு கேண்டிடேட் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு எதிராக போட்டு ஒரு கேண்டிடேட், அவரும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஊழல் செஞ்சாங்க, இல்லை ஒரு பணத்தை கையாடல் பண்ணாங்க அப்படிங்கிறது அதுவும் தவறு தான். அது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனையாக போயிடும். அதை தாண்டி ஒரு சமூக குற்றத்தை செய்யக்கூடிய ஆட்களை வந்து வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்தால் தாழ்கை ஏற்றும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மோடி சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி ஒரு வாட்டி சொன்னாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய மொத்த சண்டையே தான் பெண் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாள், பெண் எப்படி இந்தியாவில் நடத்தப்படுகிறாள் அப்படிங்கிறது தான் மொத்த பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறார். ஸோ 1925 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தது ஒரு பெண், சரோஜினி நாயுடு. அதே வருஷம் 1925 ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பெண்கள் தலைவர்களாக இல்லை, உறுப்பினர்களாக கூட இருக்க முடியாது. ஸோ இந்த பெண் சுதந்திரம், பெண் உரிமை, இதுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸ். இப்போது ஆர்எஸ்எஸ்ங்கிறது அதோடய அடிப்படையே ஜாதி தான். ஸோ ஜாதி அப்படிங்கிறது பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் உயிரோடவே இருக்க முடியாது. ஒரே ஒரு தலைமுறை நீங்கள் வந்து சுதந்திரமாக பெண்களை வந்து உங்கள் பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த தலைமுறை ஜாதியே இருக்காது. ஸோ நீங்கள் நாங்கள் சுப்ரீம் சுப்ரீம் நாங்கள் வந்து அப்படிப்பட்டவங்க நீங்கள் பேசிக்கிறீங்களே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிறீங்களே, அந்த நாங்கள் அப்படிங்கிற அந்த விஷயமே காணாமல் போயிடும். அந்த ஜாதிங்கிறதே காணாமல் போயிடும். அதனால் பெண்ணை கட்டுப்படுத்துவது உங்களுடைய சர்வைவல் பிரச்சனை. அப்போ பெண் அப்படிங்கிறவள் வந்து என்ன அவளுக்கு நடந்தாலும் அதை கேட்கக்கூடாது, பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அவங்களுடைய சர்வைவலுக்கே இருக்குது, ஆர்எஸ்எஸ் உடைய சர்வைவலுக்கே இருக்குது. அப்போது ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு சர்வைவல் நீட்டில் இருக்கும்போது பெண்ணை ஒடுக்கும் மனிதர்கள் தான் அதுக்கு தேவை இல்லையா? பெண் உரிமை பேசுகிறவங்கள வச்சு அது என்ன பண்ணும்? ஸோ அது உள்ளேயே வச்சுக்க முடியாது, உள்ளேயே 1000 கேள்வி கேட்டுருவாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ளே போனாங்கன்னா கூட. ஸோ அதனால் வி கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் பிஜேபி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஃபேஸ். ஸோ அதனால் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கட்சியாக மட்டும் இல்லை, இந்த மொத்த சமூகத்துக்கும் இந்திய தேசத்துக்கும் எதிரானவர்கள், நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எதிரானவர்கள், நமது ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிரானவர்கள். இவர்கள் நிச்சயமாக துடை தெரிந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய மனிதர்கள். இதுவே எங்களுடைய கருத்துக்களை பயணமிக்கு நன்றி. தேங்க்யூ.